எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கிராம சைடில் பாட்டியவங்களாம் செஞ்ச மாதிரியான ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் வந்து மட்டன் குழம்பும் மட்டன் வறுவலும் செய்ய போகிறோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக ஒரு மட்டனோட டேஸ்ட்டோடு நமக்கு கிடைக்குங்க. ரொம்ப மசாலா வாசனை இல்லாமல் சூப்பராக இருக்குங்க. குழம்புக்கு பார்த்திங்கன்னா அரை கிலோ கறியை வந்து தனியாக வேக வச்சுக்கலாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுக்க போகிறோங்க. ஆட்டுக்கறி வந்து பார்த்திங்கன்னா வேக கொஞ்சம் லேட் ஆகும், அதனால வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மசாலா அரைச்சி ஊற்றினதுக்கப்புறம் மீதி எடுத்துக்கலாங்க. இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு மூணு விசில் மட்டும் வச்சுக்கலாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வறுவலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ கறியை வந்து நான் தனியாக வேக வைக்கிறேங்க. இதுலேருந்து தான் வந்து நான் பிரியாணிக்கு பாதி எடுக்கலான்ட்டுருக்கேன், அதனால் வந்து உப்பு மட்டும் போட்டு மஞ்சள் போடாமல் வேக வச்சு எடுத்துக்க போகிறோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துருட்டும், ஒரு நல்லா ஒரு 90% வந்து நம்ம வேக வச்சதில் ஒரு 6-7 விசில் விட்டு நல்லாவே வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இதையும் வந்து இப்போ நல்லா மூடி வச்சுட்டு ரெண்டு குக்கரையுமே வந்து நம்ம அடுப்பில் வச்சுக்கலாங்க. கறியெல்லாம் வெந்து வரக்குள்ள இப்போ நம்ம குழம்புக்கு வறுவலுக்கு தேவையான மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. தேவையான எல்லா பொருளுமே எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து இது எல்லாமே ஒவ்வொன்றா நம்ம வதக்க ஆரம்பிச்சுக்கலாம். கடாய் வச்சு கடாய் நல்லா சூடானதுமே கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தான் நல்லா வந்து கெட்டி கொடுக்கும், அதனால் வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாகவே வந்து கறி குழம்புக்கு வந்து டேஸ்ட்டே வந்து இந்த மல்லி வந்து எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. கரிஞ்சிடாமல் நல்லா வந்து வாசனை வர்ற அளவுக்கு நம்ம வணக்கி விட்டுக்கலாங்க. இப்போ வந்து வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இது வந்து வதங்குறதுக்கு லேட்டாக அதனால் ஃபஸ்ட்டே போட்டு இதை வறுத்துக்கு போகிறோங்க. ஒரு 6-7 வரமிளகாய் எடுத்துக்கலாம். இது நல்லா காரமான மிளகாய்ங்க. நீங்கள் காரம் கம்மியாக இருந்தால் கூடுதலாக கூட எடுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறமா மற்ற மசாலா எல்லாமே நம்ம ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துருக்குறேங்க, ஒரு 2-3 கொத்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் போட்டு இது ரொம்ப நேரம் வதக்கணுன்ட்டு இல்லைங்க, லேசாக வதக்கினாலே போதும். நல்லா சிம்மில் வச்சு எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம தனியாக எடுத்து விட்டு ஆற வச்சுக்கலாம். அடுத்து வந்து நம்ம வெங்காயத்தை வதக்கிக்க போகிறோம். அதே கடாயை வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் வந்து சேர்த்தே விட்டுக்கோங்க. ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க. அதில் வந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு, அரை கிலோவுக்கு வந்து 200 கிராம் வெங்காயம் வந்து கரெக்டாக இருக்குங்க. நம்ம வந்து 3/4 கிலோ செய்கிறோம் இல்லைங்களா, அதனால் வந்து 300 கிராம் அளவுக்கு எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் தான் இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. வந்து ஒரு அளவாக ஒரு 2 மீடியம் சைஸில் வெங்காயத்தை மட்டும் எடுத்து நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் மாறுற அளவுக்கு வதக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்வீட்னஸ் வந்து நமக்கு குறைஞ்சி கறி குழம்புக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் அதையும் கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வெங்காயத்தையும் நம்ம வந்து ஆற விட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லி மசாலா இருக்கு இல்லைங்களா, இதை வந்து ஃபஸ்ட்டே நம்ம அரைச்சிடலாம். அப்போ நல்லா ஏன்னா வெங்காயம் எல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா சரியாக அரைப்படாது, அதனால் முதல்ல அதை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு இதையும் நம்ம அரைச்சிக்கலாங்க. நம்ம மஞ்சத்தூள் போட மாதிரி அதையும் இப்போ போட்டுட்டு நல்லா வந்து ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கூட நர நரன்னு இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சிட்டு இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம குழம்பு வச்சுக்கலாங்க. இப்போ குழம்புக்காக வேக வச்ச கறி வந்து பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு வெந்து நல்லா வந்திருக்குங்க. இப்போ வந்து இதில் நம்ம கூட்டு எல்லாமே கலக்கி நம்ம இதை வந்து கொதிக்க விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற கூட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு 3/4 மட்டும் போட்டுக்கலாங்க. 1/4 பங்கு வந்து நம்ம வறுவலுக்கு எடுத்துக்கலாங்க. குழம்பு வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி மாதிரி வைக்கிறதுனால அது கொஞ்சம் காரம் அதிகமாக தேவைப்படும், அதனால் 1/4 பங்கு வந்து இதுக்கே நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம், இருந்தாலும் வந்து உப்பு செக் பண்ணிவிட்டு பத்தலை அப்படின்னா மறுபடியும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் எதுக்கு குக்கரில் வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே தண்ணி வந்து அந்தளவுக்கு சுண்டி வராது, அதனால் பார்த்து நீங்கள் வந்து ஒரு அளவுக்கே வந்து தண்ணி வந்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு பத்தாமல் இருக்குது, அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதையும் நம்ம தாளித்து விட்டுக்கலாம். குழம்பை கடாய் வச்சு கடாய் நல்லா சூடானதும் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுக்கலாங்க. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு நல்லா வந்து கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இந்த தாளிப்பை வந்து நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ வந்து குக்கரை நம்ம மறுபடியும் அடுப்பில் வச்சுட்டு நல்லா வந்து ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்க போகிறோம். இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நீங்கள் சேர்த்துலையான்னு நினைக்கலாம். இது வந்து கடைசியாக சேர்த்தது தான் இதோட டேஸ்ட்டுங்க. இதனால் கலக்கி விட்டுட்டு இப்போ நம்ம மறுபடியும் வந்து குக்கரை மூடி விட்டுட்டு ஒரு 4-5 விசில் விட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து இஞ்சி பூண்டு தேங்காய் பேஸ்ட்டு வந்து நம்ம அரைச்சி போகிறோங்க. 2 வெள்ளத்தண்ணி அளவுக்கு இஞ்சியை வந்து தோல் சீவிட்டு நறுக்கி அதை வந்து சேர்த்துக்கிறோங்க. ஒரு 6-7 பல் பூண்டு நல்லா பெரிய சைஸ் எடுத்துருக்கேன். ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா ஸ்லைஸ்டாக தேங்காய் சேர்த்துக்கலாங்க.
அரை ஸ்பூன் வந்து சோம்பு, கால் ஸ்பூன் கசகசம், ஒரு ரெண்டு மூணு பட்டை, ஒரு ரெண்டு மூணு கிராம்பு, இதெல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துட்டு போகிறங்க. தேங்காய் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு மிளகா எடுத்தீங்களோ அதோட காலத்துக்கு தகுந்த மாதிரி அளவாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம குழம்புக்கு வந்து விசில் விட்டுருந்தோம் இல்லைங்களா, ஒரு நல்லா ஆறேழு விசில் விட்டு சூப்பராக வந்து வேக வச்சு எடுத்தாச்சு. நல்லா அந்த கொழுப்பு எல்லாமே மேலே திரண்டு வந்துருச்சுங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுக்க இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம பாதி அளவுக்கு வந்து குழம்புல சேர்த்துக்கலாம், பாதி வந்து நம்ம வறுவலுக்கு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு தேங்காய் பேஸ்ட் வந்து நம்ம லாஸ்ட்டாக சேர்த்தும் போது பார்த்திங்கன்னா குழம்போட மனமே வந்து உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. அதேமாதிரி கறியோட ஃப்ளேவர் வந்து நல்லா குழம்புல வந்து இறங்கி இருக்குங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தணுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வந்து நம்ம கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வந்து நல்லா கொதி விட்டு எடுத்திங்கனாலே போதுங்க, குழம்பு வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்கிற மாதிரி இஞ்சி பூண்டு எல்லாமே ஃபஸ்ட்டே வதக்கி செஞ்சாலும் அது ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னலாக இது ஒரு தனி டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்குங்க. சூப்பராக வந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து நம்ம வறுவலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து வறுவலுக்கு வேக வச்ச கறியை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாங்க. கறி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துருச்சுங்க, அதாவது மென்று சாப்பிட்ற அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ நம்ம இது வந்து பிரியாணிக்கு போட்டோம்னாலும் நல்லா கையிலேயே வந்து பிரித்து எடுக்கிற அளவுக்கு சாஃப்டாக வெந்துடும். வறுவல்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் வந்து ஒரு 5 நிமிஷம் வதக்கினாலே வந்து பார்த்திங்கன்னா கறி நல்லா சாஃப்ட் ஆகிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெண்டாக பிரிச்சுட்டேங்க. பிளேட்டில் வந்து தனியாக கறியை எடுத்து தண்ணியை வடிச்சுட்டு கறி வந்து ரெண்டாக பிரிச்சுட்டேன். இப்போ வந்து பாதியை மட்டும் நம்ம வறுத்துக்கு போகிறோம். இப்போ வறுக்கிறதுக்கு கடாயை வச்சுக்கலாங்க. கடை நல்லா சூடானது, கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டால் போதுங்க. கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் ரெண்டு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி பருத்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற கறியை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். கறி வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டே போட்டு வதக்கும் போது அந்த ஆயிலு வெங்காயம் அந்த ஃப்ளேவரில் நல்லா இறங்கி நமக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை வந்து நம்ம நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ வந்து கறி பார்த்திங்கன்னா நல்லா ஆனியன் ஆயிலோடு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா கூட்டை வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த கூட்டு சேர்த்துட்டு இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்ச தண்ணி இருக்குது இல்லைங்களா, கறி வேக வச்ச தண்ணி, அதில் வந்து பாதியை வந்து நம்ம இந்த கறிக்கு சேர்த்துக்கலாம், பாதியை வந்து நம்ம பிரியாணிக்காக எடுத்து வச்சுருக்கிற அந்த போர்ஷனுக்கு நம்ம பாதியை வச்சுக்கலாங்க. நீங்கள் வெறுமனே வந்து கறியை மட்டும் போட்டிங்க அப்படின்னா சக்க மாதிரி இருக்கும், அதனால் தண்ணியும் சேர்த்து செய்யும்போது தான் வந்து உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாதி தேங்காய் பேஸ்ட் வந்து நம்ம குழம்புக்கு போட்டு இல்லைங்களா, மீதியை வந்து இந்த வறுவலுக்கு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கிட்ட நல்லா கொதிக்கி விட்டுக்கலாங்க. கொதிக்கி விட்டு அப்படின்னு நல்லா சுண்டி வந்துடும். மசாலா எல்லாம் நல்லா கலக்கி விட்டுட்டு லேசாக சூடானதுக்கப்புறமா இது வந்து நீங்கள் உப்பு காரம் வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து காரம் இன்னும் கொஞ்சம் வேணுனாலும் நீங்கள் கொஞ்சம் மிளகு பிடி மட்டும் சேர்த்துக்கலாம், இல்லை மிளகு சேர்த்துனாலும் சேர்த்துக்கலாங்க. எனக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் பத்தாமல் இருக்குது, நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். எனக்கு வந்து காரம் வந்து மைல்டாக இருக்கிறதே போதுங்க. இப்போ இதை வந்து நல்லா நம்ம சுண்ட விட்டுடலாங்க. இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா இதை வந்து நம்ம வதக்கி விட்டுக்க போகிறோம். லேசாக வதக்கினாலே போதுங்க, அவ்வளோதான் நமக்கு வந்து வறுவல் ரெடி ஆகிடும். நீங்கள் வந்து இந்தளவுக்கு வந்து சாந்து பதத்தில் வச்சுக்கிறனாலும் வச்சுக்கலாம், இல்லை நல்லா ட்ரையாக வேணுனாலும் நீங்கள் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு வறுத்தெடுத்தீங்கன்னா சூப்பரான மட்டன் வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதாங்க. இன்றைக்கி எங்கள் பாட்டி உங்கள் கைப்பக்குவத்தில் நல்ல கிராமத்து சுவையில் சூப்பரான மட்டன் வறுவலும் மட்டன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க.